இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவசரம்னு சொல்லி இவங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அபிப்பிராயம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. நம்ம பணம் கேட்குற நேரம் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி காலதாமதம் பண்ணி நம்மளை அலக்கழிக்கிறார். இந்த மாதிரி சூழல் வந்தால் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி சூழல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதை இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் அவருக்கு பணம் கொடுக்கறத இறுதியாக உறுதி செஞ்சிட்டீங்க, கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ பணம் கொடுக்கறதுக்கு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லதை என்ன பண்ணுறீங்கன்னா, நேரே பக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட போங்க. அங்கே வந்து முத்திரைத்தாள் விற்பனையாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இங்கிலீஷில் பேர் வந்து ஸ்டாம்ப் வெண்டர். இப்போ அவர்கிட்ட போய் ப்ரோ நோட்டுன்னு கேளுங்க, அவர் ப்ரோ நோட்டு தந்துருவார். இந்த ப்ரோ நோட்டு அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கணுங்கிறது இல்லை, பெரிய புக் சென்டர்லையும் கிடைக்கும், சில அச்சகங்கள்லையும் கிடைக்கும், தனியார் நடத்துறாங்க பார்த்தீங்களா, சின்ன பிரைவேட் பேங்குகள் அதுலேயும் கிடைக்கும் வாங்கின பிறகு. இப்போ உங்ககிட்ட இருந்து யார் பணம் வாங்க போறாரோ அவருடைய ஆதார் அட்டையும் பேன் கார்டையும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு இப்போ நீங்கள் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஆதாரையும் பேன் கார்டையும் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரோ நோட்டை நிரப்பணும். அது வந்து பிரிண்ட் செய்யப்பட்டதாக தான் இருக்கும், மாவட்டம் எல்லாமே போட்டிருக்கும். அதில் முதல்ல தமிழ் தேதி போட்டிருக்கும், தமிழ் ஆண்டு, அடுத்தால இங்கிலீஷ் ஆண்டு, அடுத்தால இங்கிலீஷ் தேதி, அடுத்தால 1,00,000 ரூபா அப்படின்னா 1,00,000 ரூபான்னு எழுத்தாலும் எழுதணும், எண்ணாலும் எழுதணும். பணம் கொடுக்குற உங்கள் அட்ரஸ் மேலே போட்டுக்கிடுங்களேன். என்கிட்ட இருந்து இன்னார் மகன் இத்தனை 1,00,000 ரூபா குடும்ப செலவுக்கு, இல்லைன்னா திருமண செலவு இருக்குது, இல்லைன்னா வீடு கட்டும் வகைக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் என்ன செலவுக்குன்னு கேட்கணும், அதை அதில் எழுதணும். எழுதிட்டு 1,00,000 ரூபான்னு போடுங்க. போட்டுட்டு அந்த பணத்தை எத்தனை டியூவா எந்த தேதியில் தருவார்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க, அதையும் அதில் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோ நோட் வாங்கின இடத்துல 2 ரெவன்யூ ஸ்டாம்ப் வாங்கிக்கிடுங்க. அந்த 2 ரெவன்யூ ஸ்டாம்பையும் அந்த கடைசியாக நீங்கள் 1,00,000 ரூபா அமௌண்ட் எழுதி முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் அந்த சிங்கமுத்திர மேலே இருக்க மாதிரி 2 ஸ்டாம்பையும் ஓட்டுங்க. 2 ஸ்டாம்பு மேலேயும் யார் உங்கள்கிட்ட பணம் வாங்குறாரோ அவர் மேலே ஒரு கையெழுத்து போடணும், ஸ்டாம்பு மேலே, அடுத்தாலும் ஸ்டீலில் அதுக்கு கீழே ஒரு கையெழுத்து போடணும். இப்போ அடுத்ததாக 2 சாட்சி வேணும். 2 சாட்சியில் ஒன்று வந்து பணம் கொடுப்பவர் சார்பாக இருக்கும், 1 சாட்சி பணம் வாங்குவோர் சார்பாக இருக்கணும். இப்போ இந்த 2 சாட்சிக்கு வரவங்க கிட்டையும் ஆதார் அட்டையை வாங்கி நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு 2 ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் அவங்ககிட்ட கொடுத்துட்டு 2 ஜெராக்ஸ்லையும் பின்னாலும் அந்த சாட்சிக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிடுங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நோட்டு எழுத ஆரம்பித்ததுல இருந்து சாட்சி கையெழுத்து போடுறது வரைக்கும் கண்டிப்பாக கருப்பு மைட்டு தான் போடணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து நானாக சொல்லலை, இந்திய அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு. செலவாணி முறி சட்டம் 1881 பிரிவு 4 கீழ் முறையாக பணம் கொடுத்து நண்பர்களுக்குள் கசப்பு ஏற்படாத வண்ணம் சுமூகமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ நண்பர்னு சொல்லி நான் சொல்லுத கோப்புகள் எல்லாம் நீங்க வாங்காம கடனை கொடுத்துட்டீங்க, அவர் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பெற தரேன்னு சொல்லி இழுத்து அடிக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பணம் போச்சு. உங்க சித்தப்பா பெரியப்பாவோ மாமனோ மச்சானோ பக்கத்து வீட்டுக்காரியோ மேல வீட்டுக்காரியோ கீழே வீட்டுக்காரியோ உங்க எதிரியோ அவரா இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு வாங்கின படத்தை உங்களுக்கு திருப்பி தந்தா தான் உண்டு, இல்லைன்னா சட்ட ரீதியா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இல்ல அதை மீறி எடுத்தீங்கன்னா அவரு உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கலன்னு சொன்னா போக்குதான். பணம்ங்கிறது உங்க பாக்கெட்ல இருக்க வரைக்கும் தான் அது உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அது அவர் கண்ட்ரோலுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. அவர் எப்போ கொடுக்குறாரோ எப்போ அவர் நினைக்கிறாரோ அப்போ தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அவர் நல்லவர் இருந்தால் தந்துருவார், அவர் கொஞ்சம் குதர்க்கமான ஆளாக இருந்தார்னு வச்சுக்கிடுங்களேன். சேஃப்டியாக இருக்கணும்னா நான் சொல்லுவேன், முக்கியமான இந்த அம்சங்களை கடைபிடிச்சிங்கன்னா பகையும் வராது, உறவும் முடியாது, பணமும் திருப்ப கிடைச்சிடும்.